हाई जनरल मीडिया डाट काम व्यूवर्स इसमें आशिका दत्त 141 वर बंद नाल रन और विकेट इत मूवी वो के एन रविशंकर सर प्रोड्यूस पड़ा वीरा सर वो डायरेक्टर म्यूजिक डायरेक्टर वो उमेश मूवी पाती फोर सांग्स फोर सांग रोम डिफ्रंटा नहीं पाको डिफ्रंटा पड़ीरको तमिल इंडस्ट्री वराद और सब्जेक्ट ट्रे पड़ो अंड कन क्रिकेट मूविया बट क्रिकेट अंड मूवी की संबंध बट फुल क्रिकेट पड़म कड़िया अधिक क्रिकेट लाइक पड़ मटे और डिफ्रेंट एल्क लाइक पड़वा अंत क्रिकेट और संबंधम अंड फुल कामेडी अंड थ्रिलिंग मूवी नहीं पता तेजकना डिशर 5th कंपा नहीं थेटर पांगा मूवी डिशर 5th रिलीस आटर अंड थैंक्यू सो मच हाई दिस विनय कृष्णा फ्रम 141 टीम और पंद नाल रन और विकेट दिस 141 इट्स टोटली इट्स अ हॉरर अंड कॉमेडी मूवी विद थ्रू आउट एंटरटेनिंग होप यू ऑल लाइक दिस and I need your all supports and thanks for supporting me a lot and with God blessings I hope this movie is going to be rock thank you hi general tv நேயர்களுக்கு உங்க சாங்கிரி மதுமிதாவோட வணக்கம் நான் ஒரு பந்து நாலு ரன் ஒரு விக்கெட் படத்தோட இசை வெளியீட்டு விழால தான் எனக்கு இருக்கேன் இசை ரொம்ப நல்லா வந்திருக்கு மியூசிக் அதாவது மியூசிக்ங்கிறது ஒரு படத்தோட பேக் போன் மாதிரி இந்த படத்தோட மியூசிக் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அதே மாதிரி ஸ்டோரியும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நார்மல் ஸ்டோரி கமர்ஷியல் எல்லாமே ஹிட் ஆகிட்டு வர தருணத்தில் நல்ல ஹாரர் ஃபிலிம்ஸ்க்கும் நல்ல வரவேற்பு இப்போ இருக்குது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக ஓடிட்டுருக்கு அந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் மூவி தான் இது இதில் நான் காதம்பரின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக காமெடி இல்லை கொஞ்சம் சீரியஸான ரோல் தான் ஆனால் நான் பண்ணியிருக்க ரோல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் படத்தோட மெயினான ஒரு ட்விஸ்ட்டு கூட நீங்கள் தவறாமல் எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும் ஒரு பந்து நான்கு ரன் ஒரு விக்கெட் இந்த படத்தில் நான் இரண்டு பாடல் எழுதியிருக்கேன் இரண்டுமே காதல் பாடல்கள் இது வீரா இயக்கியிருக்காரு உமேஷ் இசையமைச்சிருக்காங்க இந்த படமும் பாடலும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சன்னல் டிவி பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நேயருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிக்கிறேன் நாங்கள் ஒரு வீட்டுக்கு வந்து மாட்டிக்கிறது தான் கதை பயங்கர டெரராக இருக்கும் என்ன இதுலேருந்து எப்படி தப்பிச்சு போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி நல்ல கதைக்களம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 15 ரோட்டில் சேசிங் பண்ணியிருப்பாங்க எங்களை விரட்டிக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பாங்க என்ன நடக்குது என்ன நடக்குது நாங்கள்லாம் கொடலாம் சொல்லி ஐயோ பார்த்து பார்த்துப்பா மெதுவாக பார்ப்பான்னு சொல்லிட்டு இருப்போம் ஏன்டா அப்படி எடுத்துகிட்டு போகிறேங்க சென்றாய் ஆகா நம்மளை கொல்ல பார்க்குறானாவே கொஞ்சம் பார்த்து என்னான்னு சொல்லாப்பலாம் இதில் வேறு டைலாக்கு ரொம்ப இந்த பக்கம் சீ போகிறோம் இந்த பக்கம் சீ போகிறோம் முன்னாடி வண்டி போயிட்டுருக்கோம் பின்னாடி போலீஸ் விரட்டிக்கிட்டு வரோம் எந்த பக்கம் வரோம் எங்கே போகிறோம்னு தெரியாமல் இருக்கும் அப்படி ஒரு நல்ல சேசிங்க்கு மேலே ஒரு பேய் படம் அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி நாங்கள் தப்பிச்சு வரோம்னு கதை ஹாய் ஜெனரல் மீடியா டாட் காம் நேர்களை வணக்கம் என் பேர் சென்ராயன் ஒரு பந்து நாலு ரன் ஒரு விக்கெட்டு அந்த படத்தில் வந்து ஹீரோனிக்கு வந்து முரமாமனாக நடிச்சிருக்கேன் ரொம்ப ஒரு ஃபன்னியான பயங்கர ஒரு காமெடி கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த படம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாங்களாம் படம் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்கணும்னா நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் மிக சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் தேங்க்யூ வெரி மச் நன்றி ஜெனரல் மீடியா டாட் காம் நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் உங்கள் ஜீவா ஸோ உங்களோட சேர்ந்தா நானும் இந்த படத்தில் இருக்க பாடல்களை கேட்க போகிறேன் இது பேய் படம்ன்றதுனால வந்து டைரக்டர் வந்து ஒரு பேய் பாட்டு வச்சுருக்காரு அதாவது பேய் ஓட்டுற சாங் ஸோ அதனால் உங்கள் ஏரியாவில் ஏதாவது பேய் வந்தால் கூட இந்த பாட்டை போட்டிங்கன்னா பேயெல்லாம் தெரித்து சின்னாபின்னமாக செதறி ஓடிடும் ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு வில்லாவுடைய மேனேஜராக நான் ரோல் பண்ணியிருக்கேன் அதாவது வீடு அந்த வீட்டுக்குள்ளே தான் வந்து பேய் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் என்னென்ன ட்ரபிள் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் நன்றி வணக்கம் இந்த டீமில் எனக்கு யாருமே தெரியாது படத்தில் கூட கோப்படிச்சு சொல்லி கார்த்திக்கு வந்த முந்தானத்து வந்து கொடுத்தா இன்விடேஷன் நைட் ஒரு 10:30 இருக்குன்னு நினைக்கிறேன் வந்துருங்கண்ணா அப்படின்னு ஸோ நான் ஃப்ரீயாக இருந்தால் வரேன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரீயாக தான் வந்தேன் அதனால் இந்த படத்தை பற்றி சொன்னால் டேரக்டர் கேட்டேன் என்னது ஒரு பந்து நாலு ரன் ஒரு விக்கெட்டு அப்படின்னு அது ஒரு ரீசன் சொன்னாப்பில் நல்லா இருந்தது இந்த ஹாரை வந்து காமெடியாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அந்த படம் நல்லா வந்து எதிர்பார்க்குறேன் அண்ட் இந்த படத்தோட டேரக்டர்னாலையும் இந்த படத்துனாலையும் இந்த ஒர்க் பண்ண டீம் வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் வச்சுருக்காங்க கண்டிப்பாக அது படத்தை பார்த்துக்கிட்டு வந்திருக்கும் ஸோ நிச்சயமாக படம் நல்லா வந்து நம்ம நம்பிக்கை கொடுக்குது ஸோ அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் எல்லா பெரிய விஷயம் ஒரு சின்ன புள்ளியிலும் ஆரம்பிக்கும் ஸோ இந்த படத்துலாம் முதல் படி எடுத்துக்கிற அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் அண்ட் முக்கியமாக இந்த இன்னும் செய்தி பற்றி கஷ்டப்பட்டான் ஹார்ட் ஒர்க் பண்ணான் அப்படின்னா அது சினிமா மட்டும் இல்லை எல்லா விஷயமும் ஈஸியாக வந்துடாது அண்ட் அந்த ஹார்ட் ஒர்க்கும் கஷ்டப்பட்டதும் வந்து அது பேசுறதுலேயும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தோணுது வேலையை பார்த்துட்டு பேசாமல் போயிட்டு இருக்கான் சூப்பர் ஸோ நம்ம என்ன கஷ்டப்பட்டோம் இதெல்லாம் தேவையில்லை நம்ம வேலை என்ன பேசுதான் முக்கியம் ஸோ இது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த படியில் வந்து டேரக்டரும் சரி கேமராமேனும் சரி இந்த ஹீரோவாக இருக்கட்டும் சரி மற்ற ஒர்க்கும் எல்லாரும் சரி
சிறப்பாக நல்ல விருதுகள் அமைக்கும் அனைவருக்கும் நிறைய வாழ்த்துக்கள். அழைத்து மிக்க நன்றி, வாழ்த்து. ஒன் ஃபோர் ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் தேங்க்ஸ் டு விஜய் சேதுபதி சார் ஃபார் பீங் வித் ஹர்ஸ். அண்ட் ஒன் ஃபோர் ஒன், ஒரு பந்து நால் ரன் ஒரு விக்கெட். ரைசிங் சன் ஃபிலிம்ஸ் கேன் ரவிசங்கர் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் வீரா சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க, உமேஷ் சார் வந்து மியூசிக், அண்ட் கார்த்திக் நல்லாமுத்து வந்து கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் ஃபோர் ஒன்னு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸே கேட்டாங்க, அண்ட் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கேட்டாங்க. ஒன் ஃபோர் ஒன் ஒரு பந்து நால் ரன் ஒரு விக்கெட் கிரிக்கெட் படமா, பேய் படமா, இல்லை காமெடி படமா? சி, டைட்டலில் இவ்வளோ டவுட் இருக்குன்னா இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் வந்து மூவி ரிலீஸ். ஸோ டிசம்பர் 5th வந்து மூவி ரிலீஸ் ஆகிட்டுருக்கு, நீங்கள் எல்லாம் பார்த்து என்கரேஜ் பண்ணணும். இன்னும் இந்த விஷயம் சொல்லணும்னா, இந்த மூவி பற்றி, ஒன் ஃபோர் ஒன் ஒரு பந்து நால் ரன் ஒரு விக்கெட் மியூசிக் பற்றி, இதில் ஒரு ஃபோர் சாங்ஸ் உமேஷ் சார் வந்து நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காங்க, கொரியோகிராஃபி வந்து ஸ்ரீதர், ராபர்ட் அண்ட் ஷெரீஃப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க ஒரு சாங் வந்து ஸ்ரீதர் டான்ஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா நான் நினைக்கிறேன். ஒரு மூவி ஹிட் பண்ணுறதுக்கு மீடியா சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ உங்களெல்லாம் சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது ஒன் ஃபோர் ஒன் டீமுக்கு. ஸோ சின்ன படமெல்லாம் கூட பெருசாக பண்ணிட்டு இருக்கிறோம், ப்ளீஸ் என்கரேஜ் அண்ட் சப்போர்ட் ஹர்ஸ் அண்ட் வி நீட் யுவர் பிளெஸிங்ஸ். ஸோ டிசம்பர் 5th மூவி ரிலீஸ் ஆகிட்டு, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். எப்பவுமே எப்பவுமே நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் கிடைக்கும். அதுதான் நாங்கள் ஒரு புது டீம், ஆனால் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் டீம் எல்லாம் வச்சு பண்ணியிருக்கிறோம். அதுதான் ஒன் ஃபோர் ஒன் ஒரு பந்து நால் ரன் ஒரு விக்கெட். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தியேட்டரில் டிசம்பர் 5th பாருங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ப்ளீஸ் கிளாப். உமேஷ், இட் இஸ் ரியலி ஃபேபுலஸ் ஜாப், ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஐ லவ் த ஆல் த சாங்ஸ், இட்ஸ் ரியலி குட். யூ ஷுட் ஸ்பீக் அபவுட் தி சாங்ஸ். எவ்ரி சாங் இட்ஸ் அ ஓன் வே, இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட். இஸ் மூவி ஒன் ஃபோர் ஒன், ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் டீம். And hello sir, I wish you Sethupathi sir and Nikhil Murugan sir hi. And producer Ravi Shankar ji, I'm really happy for this audio launch. This is my introduction movie. I'm really happy to be here. Thank you so much. Thank you. Three pratyam irandu paadalgal edirken neengal mudhalil paatha andha irandu kaadal paadalgal oru pandu naangiran oru wicket. அந்த இயக்குனர் வீரா அவர்கள் பாடல் எழுதும்போது அந்த தலைப்பை சொன்னபோதே அவரிடம் சொன்னேன், மிகவும் எதிர்பார்ப்புக்கு தூண்டக்கூடிய ஒரு தலைப்பு என்று. அடுத்து என்ன நடக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு திருப்பம், ஒரு திதி எல்லாமே இந்த தலைப்பிற்குள்ளே அடங்கிவிடுகிறது. நண்பர் உமேஷ் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். காதல் பாடல்களில் உயிரே வந்தன் அருகில் வந்து ஏழையோ பேச நினைக்கிறேன், வழியில் துறந்த பிள்ளை போல வார்த்தையாகவும் மறக்கிறேன் என்கிற வரிகளை எல்லாம் மிகவும் ரசித்து தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு பந்து நாலு ரன் ஒரு விக்கெட். உங்களுக்கு நான்கு ரன் மட்டுமே தேவையாக இருக்கலாம், பரவாயில்லை, இன்னும் ரெண்டு ரன் அதிகமாக அடித்து ஒரு பந்து ஆறு ரன் ஒரு விக்கெட்டுடன் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் சென்ராயன். ஒரு பந்து நாலு ரன்னு ஒரு சிக்ஸு, எனக்கு அதான் தெரியும், சிக்ஸு தான் தெரியும், விக்கெட் என்னென்னு தெரியாது, என் கிரிக்கெட்லாம் பார்க்க மாட்டேன். இந்த படம் வந்து ரெண்டு ஒரு முழுக்க முழுக்க வந்து ஆக்ஷனு, காமெடி, ஃபைட்டு எல்லாமே இருக்குது. இந்த படம் வந்து எனக்கு மூடர் கூடத்தில் எனக்கு என்ன ஒரு பேர் கிடைச்சதோ அதே மாதிரி இதில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். படம் ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த படம் வந்து குழந்தைகளுக்கு நல்ல ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கெல்லாம் லட்டு ஜிலேபின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு டாக்டர் வீரா சாருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி.